ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நான் உங்க சிந்துவாதன் இந்த வீடியோவில் நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி சாப்டரில் அன்சர்டன்டி இன் மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட்னா என்ன அழகிறது இந்த வெயிட்லாம் அளக்குறோம் இல்லை மெஷர் பண்ணுறோம் லென்த் மெஷர் பண்ணுறோம் வெயிட் அளக்கிறோம் இல்லை ஸோ அந்த மெஷர்மென்ட்ல இருக்கக்கூடிய அன்சர்டன்ட்டி என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல சயின்டிஃபிக் நொட்டேஷன் அப்படின்னா என்ன நோட்டேஷன் நம்பர்லாம் மெஷர் பண்ணுறோம் இல்லையா அது அந்த நம்பர்லாம் குறியீடு கொடுக்குறோம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் நோட்டேஷன் அப்படிம்பாங்க எனி நம்பர் கேன் பி ரெப்ரஸன்ட் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆஸ் என் இன்டூ டென் பவர் என் ஸோ கேபிடல் என் இன்டூ டென் பவர் என் இதுக்கு பேர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஸோ ஒரு நம்பரை நீங்கள் சயின்டிஃபிக் நொட்டேஷனாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா கேபிடல் என் இன்டூ டென் பவர் மை ஸ்மால் என் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண் எதை குறிக்குது இது வந்து ஒன்னுலேருந்து பத்து நம்பர் குள்ளே இருக்கலாம் அவ்வளோதான் போகாது ஒன் டென் பவர் எண்ணில் இருக்கக்கூடிய எண் அதை வந்து எக்ஸ்பனன்ட்னு சொல்லுவோம் அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம் நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கலாம் பாசிட்டிவ் வேல்யூ இல்லை நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் இப்போது தொள்ளாயிரத்தி ஏழு புள்ளி அஞ்சு நைன் நாட் செவன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இதை நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சொல்லணும் இந்த நம்பரை நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சொல்லணும் அப்போ என்ன சொல்லணும் நைன் பாயிண்ட் ஏன்னா ஒன் டு டென்னு சொல்லியிருக்கோம் என் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஸோ நைன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் இன்டூ டென் பவர் டூ இப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்துருச்சு இப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் டூ இதை நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி சொல்கிறது ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் இங்கே ஏன் பவர்ல மைனஸ் ஃபோர் நெகட்டிவ் வேல்யூ இங்கே ஏன் ப்ளஸ் வேல்யூ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட்டை நம்ம ரெண்டு டிஜிட் தள்ளி வச்சுருக்கோம் செவன் அண்ட் ஜீரோ இந்த ரெண்டு நம்பருக்கு தள்ளி நான் இங்கே வச்சுருக்கேன் அப்போ பவர்ல டூ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டேன் இந்த டிஜிட்டை இந்த டாட் இருக்கு இல்லையா இதை நான் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் மேலே ப்ளஸில் நம்பர் வரும் எத்தனை டிஜிட் கொண்டு வந்திருக்குமோ அத்தனை நம்பர் இந்த பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் ரெண்டு டிஜிட் கொண்டு வந்துட்டேன் ஸோ டென் பவர் பாசிட்டிவ் ப்ளஸ் டூ சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டு இதை வந்து நான் ரைட் சைடில் நாலு பாயிண்ட் தள்ளி கொண்டு போயிட்டேன் நாலு டிஜிட் தள்ளி கொண்டு போயிட்டேன் இந்த ஜீரோ 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 ஒன்னுன்னு நாலு டிஜிட் தள்ளி கொண்டு போய் இங்கே வச்சேன் ஸோ ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் எத்தனை டிஜிட் கொண்டு போனோமோ அத்தனை நம்பர் நாலு டிஜிட் கொண்டு வந்தோம் மைனஸ் ஃபோர் ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும் போது இந்த பாயிண்டில் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லும்போது டென் பவரில் எப்படி எழுதணும் இந்த பாயிண்ட்டை புள்ளியை எத்தனை டிஜிட் லெஃப்டில் கொண்டு போகிறீங்களோ அது டென் பவர் பாசிட்டிவ் ப்ளஸ் டூ ஆர் எத்தனை டிஜிட் கொண்டு போகிறீங்களோ அது பாசிட்டிவ் எழுதிங்க அதே இந்த பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ரைட் சைடு கொண்டு வரீங்க எத்தனை டிஜிட் ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கீங்க அது டென் பவர் மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணிருங்க சயின்டிஃபிக் நோட்டேஷன் முடிஞ்சுது நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் நம்பர்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன் இந்த மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷன் டென் பவரில் கொடுத்து கொடுத்துட்றாங்க அதை மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் இதில்லாம் எப்படி சார் நம்ம கேல்குலேட் பண்ணுறது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் மல்டிபிளிகேஷன்ல பாருங்க உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்துட்றாங்க அப்போ என்ன பண்ணணுன்னா நம்பருங்கிறது இது இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி இருக்கிறது நோ எக்ஸ்பனன்ஸ் அப்படிங்கிறது டென் பவரில் இருக்கிறது அவ்வளோதான் இந்த டென் மாறாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் எயிட் பாயிண்ட் ஜீரோ இன்டூ டென் பவர் ஃபோர் அகெயின் இது வந்து மல்டிப்ளிகேஷன் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ தென் இன்டூ டென் பவர் டூ இதை எப்படி சார் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர் இந்த எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் அண்ட் டென் பவர் ஃபோர் டென் பவர் டூவை ப்ளஸ் பண்ணிடணும் இப்போது எயிட் இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ ஃபார்ட்டி இன்ட்டு டென் பவர் ரெண்டையும் கூட்டிடணும் மல்டிப்ளிகேஷனில் பவரில் எக்ஸ்போனண்ட்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிடணும் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு இப்போ இந்த நம்பர் வந்து என்னவாக இருக்கணும் ஒன் டூ டென் இருக்கணும்னு தானே சொன்னோம் அப்போது நான் என்ன பண்ணிடுறேன் இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து வந்து நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு டாட் வச்சுறேன் அப்போ ஃபோர் ஆயிடுச்சு லெஃப்ட் சைட் வந்து நம்ம என்ன சொன்னோம் பிளஸ்ல மேலே ஒன்று ஏற்றிக்கணும் அப்போது சிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது நான் லெஃப்ட் ஒன் டிஜிட் கொண்டு வந்துட்டேன் அப்போ டென் பவர் செவன் இப்படி தான் மல்டிப்ளிகேஷனில் சயின்டிஃபிக் நோட்டேஷனை ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு டிவிஷன் டிவைட் த நம்பர் நம்பருங்கிறது டென்னுக்கு முன்னாடி இந்த தான் நம்பர் ஸோ கொடுத்த நம்பரை டிவைட் பண்ணிக்கோங்க then subtract subtract the exponent exponent na 10 power la irukkadhukku per exponent ipo parunga kuduthiruka number 8.5 into 10 power 4 divided by 5.0 into 10 power 9 kuduthirukanga idha nama scientific notation la solano divide panni ipo parunga 8.5 by 5 eludikitte into 10 mela 4 கீழ இருக்கிறத மேலே மைனஸில் நமக்கு தெரியும் ஸோ இந்த நம்பர் பவர் ஃபோருங்கிறது எக்ஸ்பனன்ட் நம்பர் டென் பவர் நைன்கிறது எக்ஸ்பெனன்ட் நம்பர் ஸோ மேலே இருக்க நாலு ப்ளஸ்ஸாகவே தான் இருக்கும் கீழே இருக்க ஒம்போது மேலே வரும்போது மைனஸ் நைன் ஆகிடும் அப்போது ஒன் பாயிண்ட் எயிட் பை சாரி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பை ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அது ஒன் பாயிண்ட் செவன் இன்டூ டென் பவர் ஃபோர் மைனஸ் நைன் மைனஸ் ஃபைவ்னு வரும் இதுதான் தான் டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் வர சயின்டிஃபிக் நோட்டேஷன் நமக்கு இப்போ அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துடலாம் இப்போது அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க அடிஷனாக இருந்தாலும் சரி சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் எக்ஸ்பனன்ஸை ஒரே நம்பருக்கு மாற்றணும் அந்த ஒரு பெரிய வேலையை முதல்ல பண்ணிவிட்டு அப்புறந்தான் ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர் ரிட்டன் வித் சேம் எக்ஸ்பனன்ட் ரெண்டுக்கும் எக்ஸ்பனண்ட்டை சிமிலர் ஆக்கணும் தென் ஆட் த நம்பர் நமக்கு நல்லா ஃபார்மலாக தெரியும்ல என் இன் டு டென் பவர் ஸ்மால் என் இதுதான் எக்ஸ்பனன்ட்டு இந்த எக்ஸ்பனண்ட்டை சேம் ஆக்கிடணும் கொடுத்துருக்க நம்பருக்கெலாம் தென் இந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பரண்ட் ரிமைண்டர் சேம் எக்ஸ்பரண்ட் அப்படியே போட்டுக்க வேண்டியதாக எக்ஸ்பெரண்ட்டை ஆட் பண்ணக்கூடாது கழிக்கக்கூடாது பெருக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது பார்த்துக்குங்க இப்போ எக்ஸாம்பிள் அடிஷனுக்கு பார்த்துலாம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் இன்ட்டு டென் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் நைன் இன்ட்டு டென் பவர் த்ரீ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் முதல்ல டென் பவர் ஃபோர் டென் பவர் த்ரீ இந்த எக்ஸ்பனன்ட் நம்பரை சிமிலர் ஆகணும் அவன் சிமிலராக கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம சேம் ஆக்கணும் ஒன்று இதை ஆக்கணும் இல்லை இதை நாளாக்கணும் இதை நாலாக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் இன்ட்டு டென் பவர் ஃபோர் அப்படி எடுத்துக்கிட்டான்னா ப்ளஸ் இங்கே இதை ஃபோர் ஆக்கணுன்னா என்ன ஆக்கணும் லெஃப்ட் சைடில் இங்கே பவரில் இருக்கிறத கூட்டணுன்னா இந்த டாட்டை ஒரு டிஜிட் லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும் ரைட் சைடில் கொண்டு போனால் குறையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் இன்க்ரீஸ் ஆகும் மறந்துடாதீங்க லெஃப்ட்டு இன்க்ரீஸு ரைட்டு டிக்ரீஸு ஓகே ஆர்டி ரைட் சைடு போனால் டிக்ரீஸ் ஆகும் லெஃப்ட் சைடு வந்தால் இன்க்ரீஸ் ஆகும் எல்ஐ ஞாபகம் வச்சுக்கங்க எல்ஐ பார்டர் எல்ஐ ஓகே ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன் ஒரு பாயிண்ட் ஒரு டிஜிட் லெஃப்ட்டில் கொண்டு வந்திருக்கேன் த்ரீ பாயிண்ட் நைனை ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் இது ஒரு டிஜிட்டல் லெஃப்டில் கொண்டு வந்துட்டதுனால ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு டென் பவர் ஃபோர் இப்போ ரெண்டும் டென் பவர் ஃபோர் ஓகேயா இப்போ இந்த ரெண்டையும் கூட்டிடுங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் ஃபோர் பாயிண்ட் செவன் இன்ட்டு எக்ஸ்பரன்ட் த சேம் டென் பவர் ஃபோர் அவ்வளவு தான் வேறு எதுவும் கிடையாது அப்படியே ஒரு டென் பவர் ஃபோரை எடுத்து எழுதிக்குங்க அடிஷன் ஓவர் நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் சேம் ரூல் தான் நம்பர்ஸ் ஆர் ரிட்டன் வித் சேம் எக்ஸ்பனன்ட் எக்ஸ்போனண்ட்டை முதல்ல ஈவனாக சேம் ஆக்குங்க தென் ஆடுக்கு பதிலாக கொடுத்துருக்க நம்பரை நம்பர் நம்பர்னால் இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூ பாயிண்ட் டூ டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ தென் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ into 10 டென் பவர் மைனஸ் த்ரீ ஸோ இந்த மைனஸ் ஓ ஒன்று மைனஸ் த்ரீ ஆக்கணும் இல்லை மைனஸ் த்ரீயை மைனஸ் டூ ஆக்கணும் இங்கே மைனஸ் த்ரீயை மைனஸ் டூ ஆக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் டூ பாருங்க, டூ டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் இந்த பாயிண்ட் த்ரீயை சாரி மைனஸ் த்ரீயை மைனஸ் டூ ஆக்குறேன்னா இன்க்ரீஸ் அர்த்தம் மைனஸ் த்ரீயை மைனஸ் டூ ஆக்கிறோன்னா என்ன அர்த்தம் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு அர்த்தம் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணணும் டிஜிட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும் ஸோ லெஃப்ட் சைடு ஒரு டிஜிட்டை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துவிட்டேன் அப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் டூவாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு த்ரீலேருந்து டூ வந்துட்டு டிஸ்கிரீஸ்ன்னு சொல்லாதீங்கப்பா மைனஸ் த்ரீ மைனஸ் டூவாக இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த டிஜிட்டை ஒரு டிஜிட் நான் லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டேன் டென் பவர் மைனஸ் டூவாக மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீலேருந்து மைனஸ் டூவாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகே சரி இப்போ இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் டூ டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் சப்ட்ராக்ட் பண்ணால் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் த எக்ஸ்பனன்ட் வில் பிகம் சேம் வில் பி சேம் எக்ஸ்பனண்ட் அப்படியே இருக்கும் இப்படி தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனை நம்ம பயன்படுத்தணும் இந்த நாள் உங்களுக்கு புரியுதா மல்டிப்ளிகேஷன்னா என்ன பண்ணுவீங்க கொடுத்துருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கங்க மேலே கொடுத்துருக்க நோட்டேஷனை கூட்டிக்குங்க வேலை முடிஞ்சிச்சு டன் சரி டிவிஷன்னா என்ன பண்ணுவீங்க கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணுங்கள் எக்ஸ்போனண்ட்டை மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸாக வச்சுக்கணும் கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்து மைனஸாக வச்சுக்கணும் அப்படி மைனஸாக வச்சா உங்களுக்கு இங்கே ஃபோர் இங்கே நைன் இருக்குது மேலே ஃபோர் இருக்குது எக்ஸ்போனண்ட்டில் கீழே நைன் இருக்குது ஃபோர் மைனஸ் நைன் மைனஸ் ஃபைவ்னு வந்துருச்சு கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணி எழுதியாச்சு அடிஷன் சப்ட்ராக்ஷன்னா முதல்ல எக்ஸ்பனண்ட்டை சேம் ஆக்கிரணும் எக்ஸ்பனண்ட்டை மேட்ச் பண்ணிடணும் சேம் ஆக்கிடணும் அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணுங்கள் சப்ராக்ட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணுங்கள் கழிக்கிறதுன்னு அர்த்தம் கழித்து எழுதினதுக்கப்புறம் இப்போ ரெண்டு டென் பவர் ஃபோர் இருக்கே சார் இங்கே ஒரு டென் பவர் ஃபோர் இருக்குது இங்கே ஒரு டென் பவர் ஃபோர் இருக்குது ஒன்று தான் இங்கே எடுத்து எழுதணும் அதே தான் இங்கேயும் இங்கே ஒரு டென் பவர் மைனஸ் டூ இருக்குது இங்கே ஒரு டென் பவர் மைனஸ் டூ ஒரு தடவை தான் இங்கே எடுத்து எழுதணும் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போது அன்சர்டன்ட்டி இன் மெஷர்மெண்ட்டில் ப்ரிசைஷன்னா என்ன அக்யூரசினால் என்னன்னு பார்க்கலாம் ப்ரிசைசன் அப்படிங்கிறது க்ளோஸ்னஸ் ஆஃப் வேரியஸ் மெஷர்மெண்ட் ஃபார் த சேம் குவாண்டிட்டி அப்படிங்கிறது அக்யூரசி அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் த க்ளோஸ்னஸ் ஆஃப் த பர்டிகுலர் வேல்யூ டு த ட்ரூ வேல்யூ ஆஃப் த ரிசல்ட் ஒன்றுமே விளங்கலை அப்படிங்கிறீங்களா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க ப்ரிசைசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பொருள் உங்ககிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட வெயிட்டு தேர்ட்டி கேஜி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை ஃபைவ் டைம்ஸ் உங்களோட மெஷர்மெண்ட் மெத்தடில் வெயிட் போட்டு பார்க்குறீங்க அது டுவெண்ட்டி செவன் கேஜி 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 இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் இதே மாதிரி வேல்யூவே ரிப்பீட்டடாக காமிக்குது தென் யுவர் ரிசல்ட் இஸ் ப்ரிசைஸ் ப்ரிசைசன் அப்படின்போ அதுக்கு அக்யூரசி அப்படிங்கிறது என்னென்னா டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் எ பர்டிகுலர் வேல்யூ டு த ட்ரூ வேல்யூ ஆஃப் த ரிசல்ட் இப்போ பாருங்கள் உங்கள் கிட்ட கொடுத்த சக்ஸ்டன்ஸ் அதே தேர்ட்டி கேஜி தான் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த மெஷர்மெண்ட் ரிசல்ட் வந்து க்ளோஸ் டு த தேர்ட்டி கேஜியாக இருக்கும் ஒரு தடவை அளக்கும் போது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் கேஜி வரும் இன்னொரு தடவை அளக்கும் போது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் கேஜி வரும் இன்னொரு தடவை அளக்கும் போது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி வரும் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் கேஜி இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களோட ட்ரூ வேல்யூவுக்கு பக்கத்தில் ரிசல்ட் வரும் ஆனால் ஸ்லைட் சேஞ்சஸ் ஆல்வேஸ் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் ட்ரூ வேல்யூவுக்கு க்ளோஸ்டாக இருக்குது அதை தான் அக்யூரெட் அப்படிம்போம் ஸோ இந்த அஞ்சு ரிசல்ட்டுமே மாறி இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் வேல்யூவை பார்க்கும்போது ட்ரூ வேல்யூவோட க்ளோஸ்டாக இருக்குது அக்யூரெட் அக்யூரெட் பட் உங்களோட ட்ரூ வேல்யூ விட ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது மூணு கேஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் ஆல்வேஸ் இட் ஷோஸ் டுவெண்ட்டி செவன் கேஜி 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 இதை நம்ம ப்ரிசைஸ் அப்படிமோ ஸோ இதுதான் பிரிசைஷன் அண்ட் அக்யூரஸிக்கு உள்ள டிஃப்ரன்சஸ் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்ப்போம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ